ஸோ நம்ம லைஃப்பில் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் அந்த மாற்றம் அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த நிலைகளை நம்ம அடைய முடியுமே தவிர அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம லைஃப்பில் இல்லைனா வாழ்க்கையை ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டுருக்கோம் நம்ம, இது ஏன் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலற்ற நிலையில் வந்து தள்ளப்பட்டுருவோம். ஸோ வந்து நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேஞ்சஸ் வந்து எனக்குள்ளே வேணாம் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அது கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு வர சமயத்தில் உங்களால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக தெரியாமல் போயிடும். ஸோ உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கான சேஞ்சை இப்போவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் டெசிஷன்ஸ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய மாற்றங்களுக்கு உண்டான நிறைய அலசல்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணியாகணும். அண்ட் அது கூடயே அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஹார்ட் ஒர்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். ஸோ யூ நீட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் லைஃபை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு புதிய முயற்சி புதிய சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் தரப்போகிறேன். ஸோ அப்படின் வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களோட கோலீக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் கரெக்டாக வந்து அப்கிரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய நபர்கள் கூட நம்ம வந்து பழகிக்கிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கோலீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கூட நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதாவது நம்மளோட ஃபேமிலியை விட நம்ம வெளி உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சிருப்போம் தெரியுமா, அதுதான் வந்து அதிகமாக வச்சுட்டு இருப்போம். ஸோ வந்து அந்த ஒரு தொடர்புகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. கடன மனிதர்கள் கூட சேரத்துக்கு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் கூட பழகிட்டு இருப்போம், அதில் ஒரு சில நபர்கள் இருந்துட்டு இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட இன்செக்யூரிட்டியை வந்து நம்ம மேலே திணிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒன்று புதுசாக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களோட கொஸ்டினை ரைஸ் பண்ணி ஏதாச்சும் நெகட்டிவிட்டி ஏதாச்சும் பண்ண முடியுமா, இது ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து உங்கள் மேலே திணிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களை உடனே கட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இத்தனை நாள் பழகிட்டு இருக்கோம், இத்தனை நாள் பழகின ஒருத்தர்கிட்ட வந்து திடீர்னு ஏதோ ஒரு தப்பான விஷயம் சொல்லிட்டாங்க, திடீர்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் திங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே கட் பண்ணி விட்டோம்னா நாம ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை வந்து அவங்க மனசில் ஏற்படுத்தி நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அவங்கள உடனே நீங்கள் கட் பண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ண பார்த்துக்கலாம். ஓகே, இது தவறான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து நமக்குள்ளே கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு நாம செய்ய வேண்டிய வேலையில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும்னா அது ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கும். அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துட்டு இருக்காது. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பீப்புள்ஸை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். செகண்ட் விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் பழக ஆரம்பிக்கணும், உங்களை அப்கிரேட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் சேர்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஆல்ரெடி வந்து அந்த ஒரு நபர்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டியை தராங்க, உங்களுக்கு எப்பவுமே வந்து தப்பான விஷயங்களே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் எதை சொன்னாலும் தப்பாகவே சொல்கிறாங்கன்னா நீங்கள் தவறான நபர்கள் கூட சேர்ந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கரெக்டான ஒரு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர பாருங்கள். நீங்கள் உங்களை மாதிரியான எண்ணம் கொண்ட மனிதர்கள் கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து எப்படி என்ன மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட மக்கள் கூட நான் பழகிறது, எப்படி நான் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் கூட ஓகே இவங்க வந்து நம்மளோட வேவ்லெந்தில் இருக்க செய்கிறாங்க, நம்மளோட சிந்தனைகளும் இவங்களோட சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எதையுமே ஹெசிடேட் பண்ணாமல் அவங்ககிட்ட போய் பழக பாருங்கள், பேச பாருங்கள், அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்க பாருங்கள். அவங்க என்னென்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதிரி நினச்சி வச்சுட்டு இருப்பீங்க, அவங்க வந்து என்னென்ன மாதிரியான அதை பற்றின ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு சேஞ்ச்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான மெமரிஸ் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களோட கொலீக் சர்க்கிளில் அப்கிரேட் பண்ணக்கூடிய மனிதர்களோட உங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சில புரிதல்களை அவங்களை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் கூட உங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸை நினச்சி வச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த ஸ்கில்ஸை முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இல்லை இல்லையா, அதனால் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கே இப்போவே புதிய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்கள் இருந்துட்டுருக்கு, நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எண்ணிலடங்காக விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் பயப்படுற ஏதோ ஒரு ஸ்கில்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஸ்கில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நியூ ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிட்டே இருங்க, எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகே நம்ம இதை கற்றுக்கிட்டோம்டா, இது ஃபியூச்சர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி
அதை ஸ்டாப் பண்ணாமல் அடுத்து நான் என்ன பண்ணலாம், அடுத்து எப்படியாச்சும் நம்ம நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா, இந்த ஒரு ஸ்கில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி புதிய புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. அண்ட் ஃபோர்த் விஷயம் என்னன்னா, உங்களோட லைஃப்பில் ரொம்ப யூஸ்லெஸ்ஸான, உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வராத ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்ட் ஆகிருப்பீங்க. பிகாஸ் அது ரொம்ப வந்து ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் ஊர் சுற்றுறது, ஒரு ஒரு ப்ரொடக்டிவான விஷயமா இல்லாத ஒரு சில செயல்களை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபார் த சேக் ஆஃப் அதுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இப்போவே வந்து கைவிடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ வந்து உங்களோட தினசரி வாழ்க்கையும் சரி, நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு செயல்பாடுகளும் சரி, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அடிக்டடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகி உங்களை தடை செஞ்சு வச்சுட்டு இருக்கு. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களையும் உங்களையும் அறியாமல் ஒரு அடிக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அது கொண்டு போய் உங்களை எந்த ஒரு செயல்களுமே செய்யாமல் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்பாருங்க. என்னால் முடியாது, நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இந்த விஷயங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, ட்ரிங்க் பண்ணுறீங்க, அது எந்த ஒரு பிரச்சனையை எனக்குள்ளே ஏற்படுத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட பாடியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை அது ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு சமயத்தில் போய் நம்ம இதை ஃபஸ்ட்டே வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு பதில் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளிவரத்துக்கான அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு அதை வந்து இல்லை ஓகே நம்மளால் வந்து இதெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வந்துட முடியும். ஸோ வந்து அந்த ஒரு மனநிலை ஏற்படுத்திக்கோங்க. உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் மிக முக்கியமாக பண்ண வேண்டிய வேலைகளை தடை சேர ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருந்துட்டுருக்கும், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்ற பாருங்கள். ஸோ அது வந்து உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இல்லை உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரும்போது அது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களோட லைஃப்பை ஆக்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உண்டான முதல் விதையாக இப்போதைக்கு அது மாறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இப்போ வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது உடனே வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பக்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பிரச்சனைகளை நாம் தீர்வு செய்யறதுக்கான கொஞ்சம் கொஞ்சமான முயற்சிகள் நம்ம எடுக்கணுமே தவிர உடனே வந்து எனக்கு செட் ஆகிடும், உடனே வந்து ஒரு அபரிமிதமாக வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையவே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், அதில் வந்து தப்பு நடக்கும், அந்த ஒரு தப்பை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை கிளியர் பண்ணி அதுலேருந்து ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்து மேலும் மேலும் நாம் அதுவும் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா மாறுமே தவிர எடுத்த உடனே நான் ட்ரை பண்ண உடனே எனக்கு எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு உங்களோட லைஃப்பை அப்டேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணினா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.